தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக திமுக கட்சியினருக்கிடையே கொடியேற்றுவதில் ஏற்பட்ட மோதல் போலீசாரின் தடியடியில் முடிந்திருக்கிறது. இருதரப்பு எம்எல்ஏக்கள் உட்பட 600க்கு மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையில் களத்தில் நடந்தது என்ன? கொடியேற்றுவது தொடர்பாக தமிழகத்தின் இரண்டு பிரதான கட்சியினர் ரகளையில் ஈடுபட போலீசார் தடியடி நடத்த பொதுமக்களோ எவ்வித கவலையும் இல்லாமல் ஆயாக டீ குடித்துக் கொண்டிருந்த சம்பவம் கோவில்பட்டி அருகே நடந்துள்ளது. 604 பேர் மீது வழக்கு பதிவு செய்யும் அளவுக்கு என்ன நடந்தது? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இந்த நிலையில் புதன்கிழமை அன்று திமுக சார்பில் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு கட்சி கொடி ஏற்ற திட்டமிடப்பட்டது. இதற்காக கடந்த 3 நாட்களுக்கு முன்பே காவல்துறையிடம் அனுமதி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுகவினர் அதே இடத்தில் சற்று தள்ளியுள்ள தங்கள் கட்சி கொடி கம்பத்தில் கொடியேற்ற அனுமதி கேட்டனர். ஆனால் போலீசார் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அனுமதி பெறாத நிலையில் கொடியேற்றுவதற்கு அதிமுகவினர் திட்டமிட்டனர். புதன்கிழமை அன்று காலை 2 கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு திரண்டனர். கொடிக்கம்பங்கள் நடுவது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வாய்த்தகராறு நடந்தது. அதிமுக கொடிகளை திமுகவினர் அகற்றிவிட்டதாக அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஏடிஎஸ்பி கோபி தலைமையில் டிஎஸ்பிக்கள் சங்கர், கலை கதிரவன், ஃபெலிக்ஸ், சுரேஷ் பீட்டர் மற்றும் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் என 200க்கும் மேற்பட்ட போலீசார் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்துக்கு முன்பு குவிக்கப்பட்டனர். அங்கிருந்த அதிமுகவினரை போலீசார் அப்புறப்படுத்தினர். பின்னர் திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் தூத்துக்குடி எம்எல்ஏவுமான கீதா ஜீவன் தலைமையில் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்தது. அதில் முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். அப்போது விளாத்திக்குளம் அதிமுக எம்எல்ஏ சின்னப்பன் தலைமையிலான அதிமுகவினர் சூரன்குடி சாலையிலிருந்து ஊர்வலமாக கொடியேற்ற வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு சம்பவத்தில் டிஎஸ்பி கலைகதிரவனுக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் எம்எல்ஏ சின்னப்பன் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் போலீசாரை கண்டித்து எம்எல்ஏ தலைமையில் அதிமுகவினர் பேருந்து நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் நெல்லை சரக டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
இதனையடுத்து பேருந்து நிலையத்தின் முன்பு உள்ள அதிமுக கொடி கம்பத்தில் எம்எல்ஏ சின்னப்பன் கட்சி கொடியை ஏற்றினார். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இரண்டு கட்சியினரும் தங்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியை முன்னிட்டு அங்குள்ள டீ கடைகளில் பொதுமக்களுக்கு டீ காபி இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்தனர். எந்தெந்த கடைகளில் இலவசமாக டீ காபி வழங்கப்படும் என்பதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் அறிவித்திருந்தனர். இரண்டு கட்சியினரும் அறிவித்தபடி கடைகளில் இலவசமாக டீ காபி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. கட்சி கொடி ஏற்றுவதில் பிரச்சினை, தடியடி, சாலை மறியல், பேச்சுவார்த்தை என ஒரு புறம் விளாத்திக்குளம் ரணகளமாக காட்சியளிக்க, மறுபுறம் இரு கட்சியினரும் வழங்கிய இலவச டீ காஃபியை மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று எதுவும் நடக்காதது போன்று ஹாயாக சாப்பிட்டு சென்றனர். இந்த சம்பவத்தில் கொரோனா ஊரடங்கு தடையை மீறி அதிக கூட்டம் கூட்டியதாக அதிமுக எம்எல்ஏ சின்னப்பன் உட்பட 104 அதிமுகவினர், திமுக எம்எல்ஏ கீதா ஜீவன் உட்பட 500 பேர் என மொத்தம் 604 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.